என் அன்பு பிள்ளையே, பொறுமையின்றி ஏன் இப்படி பரிதவித்துக் கொண்டிருக்கின்றாய்? உன் பாரத்தை என்னிடம் இறக்கிவிட்டு நிம்மதியாக நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. காலமும் களமும் என் கையில் என்பதை மறவாதே. இதயத்தில் இருக்கும் சுமையை இறக்கி வைக்க இறைவன் கொடுத்த வரமே நட்பு. உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம் குழந்தையே. அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்து கொண்டிருக்கும். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். உன் முயற்சியை பார்த்து சிரிப்பவர்கள் சிரித்து கொண்டேதான் இருப்பார்கள். உன் வெற்றி அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் வரை வாழ்க்கையில் வெற்றி அடைய மிக முக்கியமான மந்திரம் உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராதே. மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் என்ற கோபமுமே இன்று பலரது மௌனத்திற்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்கின்றது. எத்தனை முறை விழுந்தாலும் துணிவே துணை என்று எழுந்து நில். விழுவதும் எழுவதும் உனக்கு புதிதல்ல தங்கமே. எண்ணங்கள் எளிமையாக இருந்தாலும் செயல்கள் வலிமையாக இருக்க வேண்டும். இதுதான் உன் வாழ்க்கை பயணம். நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவனிடம் கவனமாக இரு. அவன்தான் முதலில் உன் எதிரி ஆவான். உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இரு. அது உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம். அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாருக்கும் தெரிவதில்லை. தவறாக இருப்பவருக்கு கோபம் பொய்யாக வரும். உண்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று திமிராகவே வரும். என் வைரமே, துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்வேன். எத்தனை அதிகமாக நெய்யை ஊற்றினாலும் தீபம் தானாக எரிவதில்லை. அதை பற்ற வைக்க வேறொரு நெருப்பு தேவைப்படுகின்றது. அந்த நெருப்பின் பெயர்தான் குரு குழந்தையே. காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் அதில் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்விற்கு விருட்சமரமாய் உருவாக்குவதற்காகத்தான். என்றும் என் அரவணைப்பில் நீ வாழ்வாய். மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். தாங்கிக் கொள்ள உற்ற உறவும் அன்பு கொள்ள நல்ல நட்பும் கிடைத்தால் எவரும் இங்கே வீழ்வதில்லை. தவறான பாதையில் கூட்டத்திற்குள் செல்வதை விட சரியான பாதையில் தனியாக செல் குழந்தையே. கடினமான பாதைத்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம். விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்து கொண்டிருந்தால் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் குழந்தையே. சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன் சாயப்பா உன்னுடவே இருக்கின்றேன். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது. என்னை முழு இதயத்தோடு நம்பு. நான் நிச்சயமாக உனக்கு உதவி புரிவேன். உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு. முட்டாள்களுக்கு தெரியட்டும் இவர்களையான் நாம் வெறுத்தோம் என்று. என் விழி முன் நீ இருக்கும் வரை உன் விழி நீர் உன் கண்ணம் தொடாது குழந்தையே. அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட யாரையும் அறியாமல் காயப்படுத்திவிடக்கூடாது என்ற நோக்கமே சிறந்தது குழந்தையே. கலங்காதே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை நிச்சயமாக அடைந்தே தீர்வர். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை நிச்சயமாக உன் கண்முன்னே நிகழும். அன்பு குழந்தையே, உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கின்றார்கள். அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகின்றதே என்று நிம்மதிக்குள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கின்றீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே.
எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லையே என்கின்றாயா? கொஞ்ச நாள் பொறு குழந்தையே, வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் தைரியமாக இரு. உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். என்றும் உன்னோடு நான் இருப்பேன் குழந்தையே. நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல பிள்ளை. பக்தி செய்தால் என்னிடத்தில் நீ வருவாய். தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் குழந்தையே. கலங்காதே, நான் இருக்கின்றேன். என் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் சகல சௌபாகியங்களும் பெற்று நன்றாக இருப்பாய். நீ வெளியே செல்லும் முன் என்னிடம் சொல்லிவிட்டு செல். உனக்கு முன்னால் நான் அங்கே இருப்பேன் குழந்தையே. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிடுவதில்லை. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாக நான் இருப்பேன். ஏதாவது ஒன்றை கவனிப்பது மனம். அந்த மனதையே கவனிப்பதன் பெயர்தான் தியானம் குழந்தையே. உண்மையை மட்டும் பேசிப்பார். உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. பொய்யும் கலந்து பேசிப்பார். உண்மையாய் உன்னை நம்பிவிடும். பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம் பணம் இருக்கும் வரை மட்டுமே நிலைக்கும். ஆனால் குணத்தால் கிடைக்கும் புகழ் இறந்த பின்பும் நிலைக்கும். தவறு மேல் தவறு செய்துவிட்டு நம்மை யாரும் பார்க்கவில்லையே என்று நினைக்காதே. உன்னை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் விரைவில் வரும். அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும். கெட்டியாக பற்றிக்கொள். நீதான் வெல்லப் போகின்றாய். நான் வெற்றி அடைய வைப்பேன். உனக்கான ஆறுதலாய் அரவணைப்பாய் பக்கபலமாய் உன் சாகியப்பா நான் இருப்பேன். பயப்படாதே. நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்கும். சாகி 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 என்று மட்டும் சொல். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகின்றது. இந்த சாயப்பா உனக்கு பிள்ளையாக பிறக்கப் போகின்றேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே. கலங்காதே. உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயத்தை செய்வேன். ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு. கண்டிப்பாக உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். கலங்காதே. உன் சாகியப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள். நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நேர்கோடாய் நீ இருந்து நேர்த்தியோடு வாழ்ந்து நேர்மையுடன் பேசினா நேயத்தோடு இருந்த நேற்றைய நண்பனும் இன்றைய எதிரியாவான். துன்பம் எனும் காய் கனிந்தால் இன்பம் என்னும் கனி கிடைக்கும். இன்பம் என்னும் கனி கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியோடு இரு. என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள். நீ தைரியமாக நடந்து செல். உன் நிழலாக இந்த சாயப்பா நான் உன்னுடன் தான் வருகின்றேன். எதற்கும் கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நீ எங்கு நிராகரிக்கப்படுகின்றாயோ எங்கு அவமானம் செய்யப்படுகிறாயோ அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உண்மையான வெற்றி குழந்தையே. கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது. தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது. உன் வாழ்வில் நானே ஒளியாவேன். உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நினைத்துப்பார். நீ பிரச்சனைகளை கடந்து வருவார். என்னுடைய லீலைகளை நினைவில் கொள். நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது குழந்தையே. நீ இழந்தது அனைத்தும் உன்னை வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. சாகி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும்? உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாகப் போகின்றது. உன் தலைவிதியை நான் மாற்றி அமைக்கப் போகின்றேன். இனி மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். என் தங்கமே, கொக்கை பார்த்து பொறுமையை கற்றுக்கொள். எறும்பை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள். தேனியை பார்த்து உழைப்பை கற்றுக்கொள். காகத்தை பார்த்து பகிர்ந்துண்ண கற்றுக்கொள். நாகை பார்த்து நன்றியை கற்றுக்கொள். உடலை அழகுபடுத்திக் கொள்வதை விட மிக மிக முக்கியம் நம் மனதை
உள்ளத்தை அழகுபடுத்தி கொண்டு பிறர் மனதை மதித்து வாழ்வதுதான் குழந்தையே. நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை யாராலும் வெல்ல முடியாது. உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும் போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றா? அந்த நேரத்தில் என்னுடன் பேசு. நான் உனக்கு ஒரு தீர்வை தருவேன். நீ நீயாக இரு குழந்தையே. உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்காகவே நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களமே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.